रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथस्य भक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீவன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்தஷித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுகம் வரேண்யம் ஷடகோபதூக்தே சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் இருந்து கொண்டு நான் மடல் ஊறுவேன் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வார் மடல் ஊர்ந்தாரா என்றால் உண்மையில பார்த்தா மடல் ஊறவில்லை. இதெல்லாமே பாவத்திலே அருளிச்சது தானே, நாயிகா பாவம் தானே. நாயிகா பாவத்திலே பாவனா பிரகர்ஷத்தினாலே அருளி செய்கிறார். அடுத்த திருவாய்மொழி ஆரம்பிக்கச்ச இப்படி மடலூர்கையிலே அத்தியசித்திருந்த பிராட்டி மடலூர க்ஷமை அல்லாதபடி என்பதாக ஆரம்பிக்கிறார். மடலூரவில்லை, ஆனால் அந்த அளவு மனசிலே ஒரு திருட நிச்சயம், நான் மடலூர்ந்தாவது எம்பெருமானுக்கு கேடு விளைந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, நான் மடல் ஊரியாவது மடல் ஊர்ந்தாவது எம்பெருமானை அடைந்தே தீருவேன் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு நிச்சயம். இதற்கு எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன என்று பார்த்தால் ஊரவர்களுடைய பழிவார்த்தை, தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, இவர்களெல்லாம் எதிரே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தை என்னை என் செய்யும், என்னால் இத்தனை அளவு துக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை, எம்பெருமானை சேர வேண்டும் என்கிற இந்த அத்தியவசாயத்தில் இருக்கக்கூடிய என்னை, அவர்கள் வார்த்தை என்னதான் செய்யும் என்பதாக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் போன உடனே அவர்கள் வார்த்தை தான் எனக்கு வர்த்தகமாக இருக்கு என்பதாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் போன உடனே என்னுடைய மனசு எம்பெருமானிடம் ஈடுபட்டு விட்டது, இனி அவர்கள் எதை சொன்னால் எனக்கு என்ன என்றார். இன்னும் கொஞ்சம் போன உடனேயே வலையுலகப்பட்டு என்னை நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளி அம்மானை ஆழிப்பிரான் தன்னை தலையில் வணங்கவும் வாங்குளோ தையலார் முன்பே, யார் யார் பழி சொல்லுகிறார்களோ
அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே எம்பெருமான் முன்னாடி வந்து நிற்க, அவனை சேவித்த அந்த அந்த திறத்திலேயே, அதாவது எம்பெருமான் வந்து நிற்கிறானே என்கிற அந்த உபகாரத்துக்காக அவனை நான் என் தலையால் வணங்குவேன், அதுவும் நடக்குமா? யார் என்னை, பொதுவாகவே என்ன தோணும் கேட்டால், நம்மை யார் பழி சொல்லுகிறார்களோ அவர் முன்னாடி நாம் சிறந்து நிற்க வேண்டும், அதுதானே விசத்தி. இப்போ யார் பழி சொல்லுகிறார்களோ, யார் தூற்றுகிறார்களோ அவர்கள் முன்னாடி, அவர்கள் இப்படி சொன்னோமே என்று கஷ்டப்படும்படியாக எம்பெருமான் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ அந்த எம்பெருமான் வந்து நின்ற உபகாரம் இருக்கொல்லியோ, அப்போ இவர்களையெல்லாம் வாயடங்க வைக்கும்படி வந்து நின்ற உபகாரம் இருக்கே, அதற்காக நான் வந்து அவனை தலை வணங்கி நிற்கணும் என்பதாக சொல்லுகிறேன். போன பாசுரத்திலே இந்த தையலாறு முன்பே அப்படின்னு, இந்த பெண்கள் முன்னாடி நான் உம்மை சேவித்து இருக்க வேண்டும். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், ஊராறுகளெல்லாம் கொண்டாடும்படியாக நீர் வந்து திருக்குளிங்குடி கிடந்தானே நீர் எழுந்து இருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சார். நாங்கள் கொண்டாடணும், ஊரார்கள் எல்லாரும் கொண்டாடணும். அந்த மாதிரி தூற்றுவார் இயேசுவார் யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் கொண்டாடணும். இப்போ கண்ணனை கொண்டாடணும். அந்த மாதிரி பெருமான் முன்னாடி வந்து நான் வணங்கி நிற்பேனா என்னார். அதே மாதிரி அடுத்த பாசுரம், இந்த பாசுரத்தில் என் தாயார் கூட வெட்கப்பட்டு இந்த கண்ணனையா போய் நான் இந்த மாதிரி பழி சொன்னோம் என்று நிற்கும்படி கண்ணனை முன்னாடி வந்து நிற்க வேண்டும் என்பதாக இந்த பாட்டு. பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மருதிடை போய் முதல் சாய்த்து புல்வாய் பிளந்து களிரட்டா தூமுருவல் தொண்டைவாய்ப்பிரானை என்னால் குலோ யாம் உருகுன்றது தோழி அன்னையர் நானவே. கண்ணன் பல விரோதிகளை எல்லாம் ஒழிக்கும் சுவாவம், ஆசிரித விரோதிகளை, அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை எல்லாம் ஒழிக்கும் தன்மையன். பேய்முலை உண்டு பூதனையை ஒழித்தவன், சகடம் பாய்ந்து சகடாசுரனை ஒழித்தவன், மருதிடை போய் இந்த மருத மரத்தை நடுவிலே போனவன், முதல் சாய்த்து அந்த மருதத்தை முறித்தவன், புல்வாய் பிளந்து என்று பக்ஷி வேஷத்திலே வந்த அரக்கனை கொன்றவன், களிரட்ட என்பதாக குவலையாபீடம் என்கிற யானையை அவன் வதம் செய்தவன். இப்படி ஆசிரித விரோதிகளை ஒழிப்பதே தன் சீலமாக கொண்டவன். அப்படிப்பட்ட தூமுருவல் தொண்டைவாய் பிரானை, அழகான திருவாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் என்றுதான் நேரே சேவிப்பேனோ, என்றுதான் அவனை பெறப்பெறுவேனோ, அன்னையர் நானவே, என்னுடைய தாயார் வெட்கி போகும்படி இருக்க வேண்டும். அதாவது இந்த கண்ணனையா நாம் இத்தனை தோஷங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த கண்ணனையா கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் என்பதாக பலவிதமாக சொன்னதெல்லாம் இவனையா, இப்படி முன்னா அழகாக வந்து நிற்கிறானே என்று தான் சொன்னதை நினைத்து தானே வெட்கி போகணும் என்னுடைய தாயார். அந்த மாதிரி கண்ணன் வர அவனை நான் அடைவேனா என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே கிருஷ்ணா அவதாரத்திலே செய்த விரோதி வர்க்க நிரசனம் என்று சொல்வார்கள், விரோதிகள் ஒருத்தர வரிசையாக வர அவர்களை நிரசனம் பண்ணது கிடுகிடுன்னு வேகமாக சொல்றாரு. பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மறுதலை போய் முதல் சாய்த்து புல்வாய்ப்பிழந்து களிரட்ட அப்படின்னு இதை சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, விரோதி நிரசனிக்க சுவாவன் அப்படிங்கிறார், விரோதிகளை ஒழிப்பதே சுவாவம். அதாவது இந்த விரோதிகளை ஒழிக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு நடுவில் நடக்கிறதுங்கிறது இல்லை, ஆசிரியர்களுடைய விரோதிகளை ஒழிக்கணும், இது பகவானுக்கு சீலம். பாபங்களாக இருந்தால் பாபங்களை ஒழிக்கணும், வேறு விரோதிகள் யார் இருந்தாலும் அவளை ஒழிக்கணும், ஒழிக்காமல் நிற்க முடியாது என்கிற அளவு அதையே தன்னுடைய சுவாவமாக கொண்டவன். இதை பிள்ளை அடிக்கடி சாதிக்கிற வழக்கம், விரோதிகளை ஒழித்தவன் இல்லை, ஆசிரித விரோதி நிரசனிக்க சுவாவன். இன்னொன்று கூட சாதிக்கிற வழக்கம், ஆசிரித விரோதி நிரசன சுவாவன் மாத்திரம் இல்லை, நிரசனிக்க போக்யன், அதையே போகமாக கொண்டவன் என்று சாதிக்கிற வழக்கம். ஆனால் ஆசித்த விரோதின்னு எப்படி சொல்லலாம், பூதனையோ சகடாசுரனோ கண்ணனுக்கு தானே விரோதி, அவர்களாம் ஆசிரியர்களுக்கு விரோதியா என்று கேட்டால் அப்படிதான் கண்ணன் நினைச்சிருக்கான். உண்மையில பார்த்தால் பகவானுக்கு விரோதின்னு யாருமே கிடையாது, பகவானுக்கு எதிராக யாரும் எதிரும்பு கோத்து நிற்க முடியாது.
பின்ன என்ன கேட்டா, கிருஷ்ணனானவன் தன்னை கொடுத்துருக்கான் ஒரு ஊருக்கு, அங்க இருக்கிறவர்கள கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப நடுவில் இவர்கள்லாம் வரா, கிருஷ்ணனை கொள்றேன்னு வர்றவர்கள்லாம் உண்மையில கிருஷ்ணனை கொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு கேட்டா, இவர்களுக்கு விரோதிகள், இவருடைய அனுபவத்துக்கு விரோதிகளாக வருகிறார்கள் இல்லையா. அதனால பூதரையோ சகடாசுரனோ யார் வந்தாலுமே எல்லாருமே ஆசிரித விரோதிகள் தான். கண்ணனுக்கு விரோதிகள் இல்லை, பகவானுக்கு விரோதிகள் கிடையாது, அவன் சமம். அதனால பூதனா சகட யமலார்ஜுன குவலையா பீட பிரபிருதி ஆசிரித விரோதி நிரசனைக சுவாவனாயிருந்தவனே. இதில் பூதனையும் சகடா சொன்னா எல்லாருக்கும் தெரியும், மருதிடை போய் மருத மரமாக ரெண்டு பேர் இருந்தாலாம் பிருந்தாவனத்திலே அவர்களுக்குள்ளே அசுர ஆவேசமும் இருந்துதான். அவர்கள் வந்து சாபத்தினாலே வந்தவர்கள். அங்கே இருந்து யமனார்ஜுன திருஷ்ட பாலகேலிங்கிற சுவாமி கண்ணனுடைய லீலைகள் மொத்தத்துக்கு சாட்சியை வரலாம். யமுனா சாட்சிக்க எவ்வளவு வானன்னு சொல்ற மாதிரி மொத்தத்தையும் பார்த்துட்டு இருந்தவர்கள். அந்த நந்தகோபனுடைய கிரகத்துல பழக்கடையில் இருக்கா தோட்டத்தில், கண்ணனுடைய லீலை மொத்தம் பழக்கடை பக்கம் தான் ஆரம்பம், வாச பக்கமாக போகிறது கிடையாது. அங்கிருந்து பழக்கடை வழியாக போயிட்டு பழக்கடை வழியாக வர வரட்டும். இவா மரமாக இருக்காளா, மரம் நல்ல ஒசரமாச்சா, அதனால அங்கங்கே தெருவில் என்ன நடக்குது உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால யமலார்ஜுன திருஷ்ட பாலகேலி மாத்துல இருந்தால் பார்க்க முடியாது, மரத்து மேலே உட்காந்துருந்தா எல்லாத்தையும் பார்க்கலாம் முடியும். அதனால இவர்களே மரமாகவே இருந்து எல்லா லீலையையும் பார்த்துட்டு இருக்கான் மொத்தத்தையும். அவர்கள் சாபத்தினால வந்தவர்கள், அப்புறம் சாப விமோசனம் பெற்றார்கள் அப்படிங்கிறது சரியான விஷயம். ஆனா இங்க ஆசிரியர் விரோதின்னு போடுற அவள், ஏன்னு கேட்டா இந்த மரத்துல ஒரு அசுர ஆவேசம் இருந்தது, அதனாலதான் மரத்தை முறித்தான் கிருஷ்ணன். அந்த அசுரர்கள் போனார்கள், இவர்கள் வந்து சாபம் நீங்க பெற்றார்கள் அப்படின்னு சரித்திரம். அதான் மருதிடை போய் அதுக்கப்புறம் முதல் சாய்த்து அதுக்கு மரத்துக்கு நடுவுல போறான், அப்புறம் அதை சாய்க்கிறான். மரத்துக்கு நடுவில் போவது எதுக்காக கேட்டால், அவர்களுக்கு அந்த லீலையை காமிக்கிறதுக்காக. சாதித்தல் எதுக்குங்கிட்ட, உள்ள இருக்கிற அசுர ஆவேசம் இருக்கும் இல்லையோ அந்த அசுர ஆவேசத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு. அவர்கள் எல்லா லீலையும் பார்க்கிறார்கள், இந்த லீலையும் பார்க்கட்டும் காமிக்கிறாங்க. மருதுரை போய் முதல் சாய்த்து புல் வாய் பிளந்து, புல்லின் வாய் கீண்ட அணை பக்ஷி ரூபத்திலே வந்தவன் வாயை பிளந்தான். களிர் அட்டா கோலையா பீடம், அதை லீலையாக சொன்ன நிரசனம் பண்ணவன். தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரா அணை, இவள் ஈடுபடக்கூடிய இடம் எம்பெருமானுடைய அழகான புன்னகையோடு கூடிய தொண்டை வாய்னா அழகான வாய், சிவந்த அழகான வாய்னர். அப்படிப்பட்ட பிரா அணை உபகாரகணை, எனக்கு இந்த சௌந்தரியத்தை காட்டி என் விரோதியை நிரசனம் செய்த உபகாரகணை, என்னாள்கொலோ யாமுருகின்றது, என்னைக்கு நான் அவனை அடைவேனோ. தோழி அன்னையர் நானவே, தாய்மாரெல்லாம் விற்கப்படும்படி அப்படின்னு அர்த்தம். பிள்ளான் சாதிக்கிறார், குணஹீனன் என்று சொல்லுகிற அன்னையர் இவனையாகாதே பிரணயித்த வாத்சல்ய காருண்யாதி குணரகிதன் என்று சொல்லுவது என்று லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே இருக்கும்படி. முதல்ல கிருஷ்ணனை போய் குணம் கெட்டால் நீ அவனை போய் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவர்கள், கிருஷ்ணன் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தோம், ஐயோ இவனை போயா குணஹீனன் சொன்னோம், இவனுக்கு இருக்கக்கூடிய சௌந்தரியம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்ன அப்படின்னு இதெல்லாம் பார்த்து இவனை போய் இப்படி சொன்னோமேன்னு அவர்களால் லஜ்ஜித்து வெளியில் தலையெடுக்க மாட்டாளாம், உள்ளே போய் ஒழிஞ்சின்றுவாளாம். அப்படி இருக்கக்கூடிய லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே இருக்கும்படி என்னால் குழு யாமுருகின்றது. ஏன்னா ஒரு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ சொன்னது தப்பாயிடுச்சுன்னா உடனே லஜ்ஜை வரும். லக்ஷண பிரவேச சுவாணி காத்திராணி லஜ்ஜையா அப்படின்னு வரும். லக்ஷண பெருமாள் லஜ்ஜப்பட்டார், அவர் உடம்பெல்லாம் அப்படியே கூசி குறுகி லஜ்ஜியோடு இருக்கிறார். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, பரதன் வர சித்திரகூட்டத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்கிற பெருமாள் கிட்ட, இளைய பெருமாள் சொல்கிற, பரதன் வர நம்மளை ஒழிக்கிறதுக்காக வர, அண்ணா நீங்கள் கவலைப்படாதுங்க, என்னுடைய அஸ்திரத்துக்கு அவர் பதில் சொல்லட்டும், சைன்யத்தையே நிர்மூலமாக்கிடுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி வில்லை எடுத்துகிட்டு கிளம்புறேன். அப்போ பெருமாள் சொல்கிற, லக்ஷ்மணா ஏன் இந்த பதட்டம் உனக்கு, சம்பிரமம் எதுக்காக, பரதன் வரான்னு எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுற, பரதன் வந்து உன்கிட்டேருந்து ராஜ்யத்தை பிடுங்கி போய்ட்டு உன்னை கொண்டுட்டு ராஜ்யத்தை பிடுங்கி போனோன்னு வரான்னு வச்சுக்கோ. அப்போ நீ ஒரு காரியம் செய், நீ ஒன்றும் கவலையே படாத, பரதன் கிட்ட நான் சொல்கிறேன், பரதா ராஜ்யம் லக்ஷ்மணனுக்கு வேணுமா, லக்ஷ்மணனுக்கு கொடுத்துடுன்னு சொல்கிறேன், கட்டாயம் கொடுத்துருவான், நீ கவலை தான் உட்காருன்னு சொல்லிட்டேன். இந்த பார்த்த அப்புறம் தான் லக்ஷ்மணன்
லஜ்ஜையோட இல்லை. என்ன பரதனையா போய் இப்படி சொன்ன? பரதனை எவ்வளோ சரியா புரிஞ்சுட்டு இருக்கார், பெருமாள் தான் புரிஞ்சுட்டு இருக்கார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வாரை புரிந்து கொண்டவர் பெருமாள் ஒருத்தர் மாத்திரம்தான், வேற யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாரும் தோஷம் சொல்றார், கைகையை தோஷம் சொல்றார், கௌசல்யா தோஷம் சொல்றார், பரத்வாஜர் தோஷம் சொல்றார், குகப்பெருமான் தோஷம் சொல்றார், சீதா பிராட்டி கூட ஒரு இடத்துல தோஷம் சொல்றார். பெருமாள் தான் கடைசி வரைக்கும் பரதன் இதை செய்ய மாட்டான் அப்படிங்கிற. எதி ராஜ்யஸ்ய ஹேதோஹோ த்வம் இமாம் பாஷசே வசஹ ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷியதி. ராஜ்யம் அஸ்மை பிரயச்ச, லக்ஷ்மணுக்கு ராஜ்யம் கொடுன்னு பரதன் கிட்ட பாடம்னு வரான். பாடம் உபநேத்த மாதிரி அடியேன் அப்படின்னு வரான், அடியேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் பாடம் இத்தியேவ வக்ஷதி. பரதன் கட்டாயம் அடியேன் வரும், நான் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தேன், நீ சம்பிரமத்தை விட்டுடுன்னு உடனே ஐயோ இப்படியா சொன்னோம், இந்த பரதனையா போய் புரிஞ்சுண்டு வாஸ்தவம் தான் அண்ணா, நான் தான் தப்பான்னு சொல்லுது. லக்ஷ்மணன் லஜ்ஜப்பட்டேன், லக்ஷ்மண பிரவேச அப்படின்னு தப்பா சொல்லிட்டா லஜ்ஜப்படணும். தப்பாவும் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு லஜ்ஜியம் இல்லாமல் போனான்னா தைரியமாக போனான்னு வச்சுக்கோங்க, அவன் மனுஷன் இல்லை. இப்போ அன்னையர் நானவே இந்த கிருஷ்ணனையும் அப்படி சொன்னோம் அப்படின்னு அவர்கள்லாம் வெட்கப்படுவார்களாம். லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே, தலையெடுக்க மாட்டார். ஏன்னா லஜ்ஜை இருக்குன்னா உள்ளே ஓடிடுவான் எல்லாரும். நல்ல நாவல் பார்க்கும் கிராமத்தில் பெரியவர்கள்லாம் தீர்த்தா மாட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, பார்த்தால இப்போ தீர்த்தமானம் இருக்காளோ உள்ளே போடுவான். கார்த்தால இப்போ பிராத்தஸ்நானம் பண்ணணும் இருக்கு, பிராத்தஸ்நானங்கிறது சீக்கிரம் பண்ணணும். சில பேர் பிராத்தஸ்நானத்தை மாத்தியானிக ஸ்நானமாக பண்ணுவார். அப்படி இருக்கிறவாள்லாம் பெரியவா யாராவது திருக்குடியில் வரா தீர்த்தா மாட்டு குளத்துலேருந்துன்னா ஐயா சுவாமி ஏழ்றார் அப்படின்னா உடனே கிடுகிடுன்னு வாசலில் விழுப்போட யார் யாருக்கோ அவளாக கிடுகுன்னு ஆற்றுக்குள்ளே ஓடி போடுவாள், அங்கே இருக்க மாட்டான். இது லஜ்ஜை, லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே, தலையெடுக்க மாட்டாமல் இருக்கிறபடி. அந்த மாதிரி அவர்கள்லாம் அன்னையர்கள்லாம் நானி இருக்கிறார்கள் சொல்றோம். அன்னையார் நானவே தான் ஆழ்வார் சாதிச்சார், அதுக்கு பிள்ளான் சாதிச்சார். அழகான தாற்பயம், இதனாலே லஜ்ஜித்து எதனாலே லஜ்ஜை, நான் கிருஷ்ணனை போய் இப்படி சொன்னோமே அப்படின்னு லஜ்ஜைப்பட்டு இருக்கிறார்கள். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னஞ்சம் கூவிக்கொண்டு சேனுயர் வானத்திருக்கும் தேவபிரான் தன்னை ஆணை என் தோழி உலகுதோறு அலர் தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர் துமே. இந்த பாசுரத்தில் தான் நான் மடலூறுவேன் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்ற. இங்க தோழி எம்பெருமான் என்னுடைய வெட்கத்தையும் என்னுடைய பூர்ணத்துவத்தையும் கவர்ந்து போனான், என்னுடைய நல்ல நெஞ்சத்தை தானே எடுத்துக்கொண்டான். இதை கூவி அழைத்து கொண்டு நேர திருநாட்டிலே எழுந்தருளிவிட்டான். இங்கே இங்கே இருந்தால் இவள் தொடர்ந்து வந்துவிடுவாளோ என்பதற்காக என்னை ஏமாற்றி என்னுடைய மனசை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உயர்ந்த மேலே மேலே இருக்கக்கூடிய திருநாட்டிலே ஓடி இருக்கக்கூடிய அந்த தேவபீரான் அவன் நான் என்ன செய்ய போகிறேன், அவன் எனக்கு இப்போது கிடைக்காவிட்டால் உலகு தோறும் ஒவ்வொரு இடத்திலும் போய் அவன் மேலே பழிகளை எல்லாம் சொல்லி என்னென்ன செய்ய முடியாத காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் செய்து யாருக்கும் அடங்காதவளாக நான் மடல் ஊறுவேன் என்பதாக சொல்றார். மடல் ஊர்ந்துதான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, நாட்டாரெல்லாம் சொல்லணும் இப்படி ஒரு பெண்ணை தவிக்க விட்டுருக்கானே அப்படின்னு நாட்டாரெல்லாம் சொல்லும்படி, இவனா கருணை இல்லாதவன், இவனா பெண்ணை தவிக்க விடுபவன் இப்படின்னு எல்லாரும் தூஷிக்கும்படியாக நான் அடங்கா பிடாரியாக இருப்பேன், குதிரியாயின்னு சொல்றேன் அடங்காதவளாக என்பதாக. ஏன்னா நானும் ஆணை என் தோழி, என் தோழி இது ஆணை, இது சத்தியம், நான் ஏதோ வெறும வார்த்தைக்கு சொல்றேன் அப்படின்னு நினைக்கார, சத்தியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்பதாக சொல்றார். ஆணையன் தோழி இது உக்திசார மாத்திரமாய் போகாதே, இவள் இத்தனையும் செட்டு தலை கட்ட பெறுவளே என்று வெறும் வாயால சொல்றேன் அப்படி நினைக்காத, கட்டாயம் செய்வேன், ஆணை உண்மையில ஆணை என்று தோழி உகந்து நிற்க, இதை பார்த்து தோழிக்கு சந்தோஷம், அப்பா இப்பதான் நல்ல ஒரு முடிவு எடுத்தாள்னா, அப்ப என் தோழி என்கிறாள் அனுகூலமா இருக்க அப்படின்னா என் தோழின்னு சொல்றாள். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னெஞ்சம் கூவிக்கொண்டு என்னுடைய
இரண்டு முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று லஜ்ஜா பெண்களுக்கு இருக்கக்கூடியது, ரெண்டாவது நிறைவு. நிறைவுன்னா பூர்த்தி, பூர்த்தினா அடக்கம்னு பிசாக்டா சுவாமி பல இடத்துல வைக்கணும்ட்டுருக்கேன். ஒரு பெண்களுக்கான பூர்த்தி என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவருடைய மனசிலே என்ன இருக்குது, அவளுடைய மனசிலே என்ன இருக்குங்கிறது வெளியில் யாருக்கும் தெரியாதபடியாக அடக்கத்துடன் இருத்த. நான் அப்படி இருந்துச்சுருக்கேன் அப்படி இருந்துச்சுன்னு வெளியில் வச்சேன். மனசில் என்ன இருக்குங்கிறது வெளியில் தெரியாதபடி அடக்கத்தோடு இருத்தலுக்கு நிறைவுன்னு பெயர். இல்லை, இந்த நாணத்தையும் இந்த நிறைவையும் எம்பெருமான் கவர்ந்து விட்டான். ரெண்டு இருக்கிற இடம் தெரியாத போயிடுது. நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு, என்னுடைய நல்ல மனசு என்னை நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு, கூட்டுன்னு போகிற மாதிரி கூட்டுன்னு போகிறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி மனசை கூட்டுன்னு போகிற, மனசும் பின்னாடியே போயின்னு இருக்கு. சேனுயர் வானத்திற்கும் தேவ வீராந்தன்னை, இதை கூட்டுன்னு போய் நேரம் வானத்தில் சீவி குண்டலோகத்துக்கு போயிட்டான். என்ன கேட்டால், சாக்ஷாத்மா அழகாக சாதிக்கிறார், இவர் கையும் மடலுமாய் வந்து நின்றாலும் நிற்கும் என்று பார்த்து எட்டாத நிலத்திலே போயிருந்தான். நாம் இங்கே எங்கேயாவது இருந்தால் ஒரு கையில் மடலை கையில் எடுத்துட்டு நான் மடல் ஊறுகிறேன்னு வருவாள், அதனால் இவளுக்கு எட்டாவது நிலத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு சீவி குண்ட லோகத்துக்கு போயிட்டானான். அந்த சேன் உயர் மிகவும் உயர்ந்த நர்த்தம், வானம் சீவி குண்ட லோகம். சேன் உயர் வானத்திற்கும் தேவபிரான் தன்னை, தேவபிரான் தன்னை அயர்வரும் அமரர்களுக்கும் கூட, அயர்வரும் அமரர்களும் கூட தேராததொருபடி, நித்தியசூரிகள் கூட இவனை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய சுபாவன். அப்படிப்பட்டவனை ஆணை என் தோழி உலகுதோறு அலர் தூற்றி, நான் ஆணையா சொல்றேன் தோழி, ஒவ்வொரு எந்த லோகம் போனாலும், செவி லோகம் போனா என்ன, எங்குதான் லோகம் போனாலும் நான் அந்த லோகம் போவேன், அலர் தூற்றி இவன் மேலே பழிகளை சொல்வேன். ஆம் கோணைகள் செய்து பல பழிகளை சொல்லி, ஆம் கோணைகள் செய்து, ஆம் என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ, ஆகத்தக்க கோணைகள்னு வக்கரம்னு அர்த்தம், ஆகத்தக்க வக்கரங்கள் என்னென்னவோ, தலையை விரித்து போட்டுண்டு, மடலை மேலே உடம்புல வீதிண்டு, கையை காலெல்லாம் ஆட்டிண்டு, என்னென்ன பண்ணுவோ எல்லாத்தையும் பண்ணுவேன். நாட்டார் எல்லாரும் கேட்கணும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. ஆம் கோணைகள் செய்து, அதாவது நான் மடலும் கையுமாய் புறப்பட்டவாறே அவன் வந்து அனுகூலித்தாலும் பின்னையும் அவனுக்கு பழியாம்படி நான் அனுகூலியாதே தீர்ந்து ஒரு அர்த்தம் சொல்கிறேன். என்னென்ன வக்கரமோ செய்வேன், என்ன உன்னால் எவ்வளோ செய்ய முடியும் கேட்டால், நான் இப்படி செய்கிறத பார்த்து உடனே பயந்து போய் அவன் முன்னாடி வந்து நின்றா கூட இன்னும் நிறைய செய்வேன், நேரம் வந்து நின்றான் அவனை நான் செய்வன காணேங்கிறார் நாச்சியார். நாச்சியார் திருமொழியில் சொல்லும்போது, இத்தனை நாளை முன்னாடி வராது இருந்தான் இல்லையா, அவன் வரட்டும் வந்தால் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அர்த்தம். அவனை நான் செய்வன காணே அப்படின்ற, என்ன பண்ணுவீர், அவன் வந்துட்டான்னா என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டா, அவன் என் முன்னாடி வந்து நின்றால் நான் அவனுக்கு முகம் கொடுக்காதே இருப்பேன் அப்படின்னு வியாக்கியானத்தை சாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆங்கோணைகள் செய்ய நான் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். குதிரியாய் ஒருவருக்கும் அடங்காதவளாய் மடலூர்துமே நான் மடலூர கடவேன் என்கிறார் ஆணை என் தோழி. அவனை உலகுதோறு அலர்ந்து ஊற்றி மற்றும் செய்யலாம் மிருக்குகளெல்லாம் செய்து குதிரியாய் மடலூர்தும் என்கிறாள். மடல் ஊறுவதே ஒரு அடக்கமில்லாத ஒரு காரியம். அதிலும் மேலே ஆம் கோணைகள் செய்து முடிந்தவரை என்னென்ன வக்கரங்கள் உண்டோ எல்லாத்தையும் செய்து அவனுக்கு பழி வரும்படி செய்வேன். இதனுடைய தாற்பயம் முதல்லே பார்த்தோம், அவனுக்கு பழி விளைவித்தாவது அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக, நாட்டார்கள் சேர்க்க வேண்டும், இல்லை அவனாக பயந்து வந்து சேர்ந்த இப்படிலாம் ஆயிடுத்தே என்பதாக. அந்த அதுதான் மடலூர்களுடைய பரம உத்தேசியம். யாம் மடலூருந்தும் என் ஆழி அங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாமடமின்றி திருவுதோர அயர்த்தையலார் நாமடங்கா பழிது ஊன்றி நாடும் இறைக்கவே. யாமடமின்றி எந்த விதமான ஒரு அடக்கம் ஒடுக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு தெருவு தேரும் நான் போய் அங்கே பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய அயலாரான பெண்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட தன்னுடைய நாவிலே சொல்லுவதற்கு கூசும்படியான பழி என்னவோ அந்த பழி எல்லாவற்றையும் நான் சொல்லி மொத்த பேருக்கும் அதிக்ரூரமான பழியைகளை சொல்லி தூற்றி திரிவேன் நான். சகல லோகங்களும் அவனுடைய
தோஷத்தை, கருணை இல்லாதவன் என்ற அவனுடைய தோஷத்தை, ஐயோ இப்படி இருக்கிறானே என்கிற தோஷத்தை எல்லாரும் சொல்லும்படியாக நான் நடந்து கொள்வேன். இப்படி நான் மடலூர்ந்தும், நான் மடலூர்ந்தாவது அதனால் பெறக்கூடிய பலன் என்ன என்றால், திருக்கையிலே சக்கரத்தை ஏந்திய எம்பெருமானுடைய தூமடல் தன்னந்துழாய், நல்ல மடல்களோடு கூடிய திருத்துழாயை நான் சூடிக்கொள்வேன். மடலூர்ந்து அவனுக்கு பழிச்சொல் விளைவித்தாவது என் காரியத்தை சாதித்துக் கொள்வேன், அவனுடைய திருத்துழாயை சூடிக்கொள்வேன் என்பதாக போன பாட்டிலே மடல் ஊறுவதை சொன்னார். இங்கே அதனுடைய பலனை சொல்லுகிறார். யாம் மடலூர்ந்தும் மடலூர்ந்தாவது இந்த காரியத்தை சாதிப்பேன். எம் ஆழி அங்கை பிரானுடைய, எம் யாருக்காக மடலூறுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் தானே. எம் ஆழி அங்கை பிரானுடைய சக்கரத்தாலே அழகான திருக்கைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரான்னா உபகாரகன். ஆழி அங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய், அவனுடைய தூய்மையான மடல்னா இதழ்கள் அர்த்தம். துளசியினுடைய இதழ்கள் எத்தனை தூய்மையானது, தூய்மையான இதழ்கள் கொண்ட தன்னந்துழாய், தன் குளிர்ச்சிய அம் அழகிய துழாய், மலர் கொண்டு சூடுவோம், இந்த திருத்துழாய் மலர்களை கொண்டு நாம் தலையிலே சூடிக்கொள்வோம் என்பதாக அர்த்தம். அவன் பக்கலிலே நின்று அதை வாங்கி கொண்டு சூடிக்கொண்டிருப்போம் என்று அர்த்தம். மடல் உந்தால் ஏதோ ஒரு விதத்தில் வாங்கிக்கணும், மடல் உருந்தா கூட பரவாயில்லை, அவனை எங்கேயும் தோஷம் சொல்லி அலைந்து அலைந்து போனாலும் பரவாயில்லை, என்னுடைய காரியத்தை நான் சாதித்துக் கொள்வேன். ஏன்னா எம்பெருமானை பிரிந்த பிரிவு அத்தனை தீவிரமாக இருக்கணும். தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம், யாமடமின்றி தெருவுதோறு அயல் தையலார். யாம் யாமடம், எந்த விதமான மடமும் இல்லாமல், மடம்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மடம்ங்கிற குணம், அடக்கம் அர்த்தம். எந்த விதமான அடக்கமும் இல்லாமல் தெருவுதோறு ஒவ்வொரு தெருவிலையும் போய் சொல்வேன். போன பாசுரத்தை சொல்லும்போது உலகுதோறுன்னு சொன்னேன், உலகுதோறு அலர்ந்து விட்டேன், உலகுதோறு இல்லை, ஒவ்வொரு தெருவுதோறு போவேன், ஒவ்வொரு ஊர் ஊராக போவேன், ஒவ்வொரு தெருவிலையும் போவேன், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எம்பெருமான் இருக்கிற இடத்துலையும் போவேன்கிறார் திருவங்கியார்வார். அந்த மடலை பற்றி சொல்லும்போது, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே, பேராமரி திருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆறாம் அம்சூழ்ந்தவரங்கம் கணவங்கை காரார்வணி நிற கண்ணனூர் விண்ணகரம், சீரார் கணபுரம் சேரை திருவிழுந்தூர், காரார் குழந்தை கடிகை கடன்மல்லை, ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை, சீராரும் மாளிரிஞ்சோலி திருமோகூர், பாரோர் புகழும் வதரி வடமதுரை. இத்தனை திவ்யதேசம் ஊராயவெல்லாம், இன்னும் என்னென்ன ஊர் இருக்கோ ஒழியாமே ஒன்று கூட பாக்கிலாம் போவேன். நான் அவனை ஓரானை கொம்புசித்து ஓரானை கோல்விடுத்த சீரானை, செங்கனடியானை தேந்துடாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, என்னறிஞ்சீர் பேராயுதமும் பிதற்றி. அவனுடைய திருநாமத்தை சொல்லி இவன்தான் என்ன பண்ணுவேன்னா, பெரும் தெருவே ஊராறுகளிலும் ஊராது ஒழிய என்னான், அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரும் அந்த பெருமாள் பக்கமே நின்று கொண்டு என்னை இகழ்ந்து சொன்னா கூட நான் மடல் உறாமல் இருக்க மாட்டேன். வாரார் பூம்பெண்ணை மடல் அப்படிங்கிற அந்த மாதிரி தெருவுதோறும் போவேன், ஊர் ஊரா போவேன் அப்படிங்கிற. யா மடமின்றி தெருவுதோறு அயல் தையலார், நாமடங்கா பழி தூற்றி. அயல் தையனால அயலார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தையலார்னா பெண்கள், அவர்களுடைய நா மடங்கா, நாக்களே மடங்காதுன்னு அர்த்தம். அவர்களுடைய நாக்களே மடங்காத பழி, அவா கூட அந்த பழியை சொல்வதற்கு யோசிப்பாடாம், ஆனால் நான் யோசிக்க மாட்டேன். முன்னாடி சொன்னால் கடியன் கொடியன் நெடியமால் அப்படின்னு சொன்னால் இல்லையா, இவள் தானே சொன்னாள், நம் கண்ணன் தோழி கடியனேனா, அப்புறம் கடியன் கண்ணனை கடியன்னு தோழி சொல்கிறாள், கண்ணனா கடியன்னு கேட்டான், அப்புறம் கடியன் மாத்திரமில்லை என்ன வேணால் சொல்லுவேன், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவொரு மேனும் ஆயத்தன் எத்தனை சொன்னாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய தோஷங்களை சொல்வேன், அவர்களோட சொல்ல கூசக்கூடிய தோஷங்களை கூட நான் சொல்வேன். அவர்களுடைய நா மடங்கா பழி தூற்றி, அவருடைய நாக்களே மடங்காத பழிகள், அந்த பழிகளை எல்லாம் தூற்றி, அதிக்ரூரமான பழிகள். அசலாருடைய நாக்கும் கூட இப்பழிகளை சொல்லுகைக்கு பிரவர்த்திக்க மாட்டாதபடி, அவ நாக்கு கூட அசலார் கூட சொல்ல மாட்டாள், அந்த அளவு நான் சொல்லி, மாடும் இறைக்கவே சகல லோகங்களும் அவனுடைய நைர்கிரண்யத்தை கண்டு கூப்பிடும்படி, யாம் மடலூர்தும்
நான் மடங்குவேன், எல்லாரும் உனக்குள்ள அவனை வெய்யணும் எல்லாரும். இப்படி ஒரு பெண்ணை நடத்துகிறானே அப்படின்னு, பெண்ணை நடத்தினானா ஓர் பெண்ணை ஆண்டாள் அருளி செய்கிறார். ஒரு பெண்ணை உயிர்மாய்த்தான் அப்படின்ற சொல் இருக்கொள் இது பெரிய பழி ஆயிடுவேன் அப்படிங்கிற, ஒரு பெண்ணை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியாக ஒரு பெண்ணை இப்படி படுத்துகிறானே அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமா? சொல்லும்படியாக நான் வந்து ஊர் ஊராக போவேன் என்பதாக அர்த்தம். யாம் அடமின்றி தெருவுதோறு அயல் தையலார் நாம் அடங்கா பழிது ஊற்றி நாடும் இறைக்கவே. சிலதெல்லாம் அவர்கள் சொல்ல கூசினா கூட நான் சொல்வேன் அப்படிங்கிறதும் ஒரு விதத்துல பிரணயத்துவ ரோஷத்தினாலே வரும் என்பதாக சொல்வார். சீதா பிராட்டி சொல்ற, உங்க பார்த்தா எல்லாரும் என்ன சொல்வா, நாட்டில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்வாங்க, என்ன நீர் காட்டுக்கு கூட்டுன்னு போலே அப்படின்னா என்ன சொல்வா அப்படின்னா, தேஜோ நாஸ்தி அப்படின்னா, ராம விநாடுக்கு தேஜஸே இல்லையே, சூரிய வம்சத்தில் பிறந்துட்டு கொஞ்சம் கூட தேஜஸ் இல்லாமல் இருக்கார், இப்படியா ஒரு பெண்ணை விட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்ல மாட்டாளா, நாட்டில் இருப்பாளா சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற. அதனால பிரணயாச்ச அபிமானாச்ச, ரொம்ப பிரணயத்தோடையும் அபிமானத்தோடையும் என்ன கட்டாயம் கூட்டு போனோம் அப்படிங்கிற, காட்டுக்கு கூட்டுன்னு போனோம் வேற வழி கிடையாது உமக்கு என்பதாக சீதா பிராட்டி சொல்லுகிற மாதிரி இவர் சொல்லுகிறார். அது அவளுக்கு தான் அந்த உரிமை, மனைவிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உரிமை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உரிமையிலே சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். கிந்த்வா மன்னித வைதேகா பிதாமே மிதிலாதிபகாம், எங்க அப்பா என்ன சொல்வார் திருமொழியும், ராம ஜாமா தரம் பிராப்பியாம் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், எங்க அப்பா ஏமாந்துட்டார், ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் என்னை என்பதாக பேசுகிறார். அது மாதிரி ஊராரெல்லாம் பழிப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார். அது மாதிரி எல்லாரும் பழிக்கும்படி ஆயிட போகுது, ஆனாலும் நான் விடமாட்டேன், ஏன்னா அவனுடைய தூமலர் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் அப்படின்னு, நான் அவனுடைய திருத்துழாயை ஆசைப்பட்டு சூட வேண்டும். இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாது ஓர் ஆயிரத்துளிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். மடலூர்வேன்னு சொன்னார், மடலூர் அதனுடைய பயனையும் சொல்லியாச்சு, விஷயம் முடிஞ்சு படுத்துப்போ, பலஸ்ருதி சாதிக்கிறார். எம்பெருமான் திருப்பார்க்கடலே இறைக்கும் கருங்கடல் வண்ணன், அதாவது சப்தித்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் போலே இருக்கக்கூடிய, கருங்கடல் போலே இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட கண்ணபிரானை இங்கே ஆழ்வார். விரைக்கொள் புழில் குருகூர் சடகோபன், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய உத்தியானங்களை உடைய திருக்குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாதி, ஆச்சரியமான சந்தர்ப்ப விசேஷத்திலே அமைந்த இந்த அந்தாதி ஓர் ஆயிரம் முப்பற்ற ஆயிரத்துள் இந்த ஒரு பத்து பாட்டு, இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தம் ஊரெல்லாம் வைகுந்தமாகும், அவர் இருக்கிற இடமே வைகுந்தமாகும், அங்கேயே எம்பெருமானை அனுபவிக்க முடியும் என்பதாக சொல்கிறார். ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு இத்திருவாய்மொழியை சொல்ல தாங்கள் இருந்த தேசமே தங்களுக்கு திருநாடு என்கிறார். வேற எங்கே போக வேண்டாம், சம்சார ஏஷ பகவன் அபவர்கேவன் சொன்ன மாதிரி இதுவேதான் ஒரு சீவைகுண்டம் என்பதாக ஆகிவிடுமா? ஏன்னால் பகவத் அனுபவம், இந்த திருவாய்மொழியை நாம் சொல்லும் போது உரைக்க வல்லார்க்கு ஒரு ஓதங்கிளறுகிற கடல் போலே இருந்த திருமேனியை உடைய கண்ணபிரான் தன்னை விரைக்கொள்குடில் குருகூர் சடகோபன் சொல் நிறைக்கொளந்தாது ஆயிரத்தெளிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு இத்திருவாய்மொழியை சொல்ல தாங்கள் இருந்த தேசமே தங்களுக்கு திருநாடு என்கிறார். கருங்கடல் வண்ணன் சொன்னார், கருப்பான கடல் போல எம்பெருமாண்டிய திருமேனி, கடல் வண்ணங்கிறது இருக்கட்டும், அந்த கருப்புங்கிறதும் வண்ணமொழியா, அதனால கருங்கடல் வண்ணன் என்பதாக சாதிக்கிறார். இங்கே கருங்கடல் ஒன்று இருக்கா இல்லையானா, இருக்கோ இல்லையோ, சிலதெல்லாம் அபூத உபமாக வரும், இல்லாட்டா கூட உபமானத்துக்காக அவர்கள் சொன்னார். இருள் அன்னமேனின்னு சொன்னார், இருள் போல திருமேனி. ஒரு இடத்துல அம்மாழ்வார் திருவருத்தர் சொல்றார், இருளே பிரகாசம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி திருமேனின்னு, இருள் எப்படி பிரகாசம் வரும், நான் எம்பெருமான் திருமேனி இருட்டாரு கருப்பா இருக்கு ஆனால் பிரகாசமா இருக்கு, இப்போ இருளே பிரகாசமா வந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியாக இறைக்கும் கருங்கடல் வண்ணன், கருங்கடல் போலே திருமேனி உடையவன். இன்னொன்னு நீரந்தானே கடலும்,
நீலத்தை கருப்பு தான் சொல்ற வழக்கம் எப்பவுமே. இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்குள் அந்தாதி ஓர் ஆயிரத்தொழிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம். இங்கேயே அத்திர பிரம்ம சமஸ்மிதேன்னு சொல்றது உபனிஷத்து. இந்த இடத்திலேயே பிரம்மானுபவம் வந்துடும் என்பதாக. பின்னாடி போய் பிரம்மானுபவம் வரதுக்கு முன்னாடி இங்கேயே பிரம்மானுபவத்தை கொடுக்கிறான் பெருமான். இது உபாய திசையிலேயே. அது எப்படின்னு கேட்டால் அங்கே மாதிரி பரிபூர்ணமாக இல்லாட்டா கூட இங்கேயும் ஒரு குறைவு இல்லைன்னு சொல்கிற மாதிரியான பிரம்மானுபவம் இங்கே வருவான். அதனால் சுவாமி தேசிகன் சொல்கிறார், இங்கேயும் ஒன்றும் குறைவில்லை. முகுந்தே நிக்ஷிப்ப ஸ்வபரம் அனுகோ முக்தவ தசவு. முகுந்தன்கிட்ட சரணாகிதி பண்ணிவிட்டு மோட்சம் கட்டாயம் கிடைக்க போகிறது. இப்போ என்ன கேட்டால் மோட்சம் கிடைச்சா எப்படியோ அப்படி நடந்துக்கிறானா இப்போ. அந்த அளவு ஒரு உறுதி முக்தவத்து அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை மோட்சம் என்ன கிடைக்க போகிறது, கட்டாயமாக வேலை கிடைக்க போகிறதுன்னு அவன் எப்படி இருப்பாங்க ஜாலியாக இருப்பான். அந்த மாதிரியா வேலை சந்தேகமாக இருந்தால் தான் கட்டாயம் வேலை அப்படின்னு ஆகிட்டு சந்தோஷமாக இருப்பாள். அந்த மாதிரி கட்டாயம் மோட்சம் கிடைக்க போகுது. அதுதான் உபனிஷத் சொல்றது அத்தான் பிரம்ம சமஸ்மிதே. இங்கேயே பிரம்மானுபவம் கிடைக்கும். இங்கே யோகம் பண்ணுறதே ஒரு பிரம்மானுபவம் தான். இங்கே சரணாகதி பண்ணவாளுக்கு இங்கே கைங்கரியம் பண்ணுறதே ஒரு பிரம்மானுபவம் தான். இங்கேயே ஒரு குறைவு இல்லாமல் இருக்கும். அதனால் வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத கிராமத்தில் இருந்தாலும் சரி, அதே கிராமத்தில் இருந்து கொண்டு எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அதனால் கிராமத்தில் போய் பட்டிக்காட்டில் போய் உட்காண்டா கூட அதுவும் சீவை குண்டத்துக்கு மேலே இருக்கும். மொத்தமே ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஒரு சமயம் நாவல் பாக்கத்தில் ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்த சுவாமி எழுதியிருக்கும்போது சுவாமிகிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக கஷ்டம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன், அதனால் அடியனுக்கு வந்து ஆர்த்த பிரபத்தி பண்ணி இப்போ மேலே போகணும்னு விட்டார். இனிமேல் அடியனால் பொறுக்க முடியாது அப்படின்ட்டார். சுவாமி என்ன பண்ணார், அப்படியா எங்கேருந்து வர்றாருன்னா வர வடக்கேந்து வர்றார், சரி ஒரு மூணு நாள் இரும் அப்படின்னார். சரி மூணு நாள் இருந்தார். இங்கே சுவாமி திருவாளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தார், இங்கே திருவாராதனம் இங்கேயே காலக்ஷேபம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். மூணு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் சேவிச்சார். என்ன விஷயம் அப்படின்னார், இங்கே சுவாமி சந்நிதியில் இருந்து இந்த அனுஷ்டானத்தை பார்த்துட்டு இந்த காலக்ஷேபத்தை கேட்டுட்டு இங்கே சேவிச்சுட்டு இருக்கும்போது சிவை குண்டமே வேண்டாம் தோன்றது அப்படின்னார். அதான் சொன்னார் சுவாமி, இப்போ தான் ஏன் சிவை குண்டம் வேண்டாம்னு சொல்கிறது புரியுதுதா. இங்கே ஒரு அனுபவம் இருக்கும், எதையும் நம்ம விட வேண்டாமேங்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. சம்சாரத்தில் துக்கம் வரத்தான் வரும், சம்சாரம் வந்தால் துக்கம் வரத்தான் வரும். அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். நீர் பண்ணுற அனுஷ்டானத்தை பண்ணும், நீர் பண்ணுற கைங்கரியத்தை பண்ணும், துக்கம் நிறையா விதமாக வரத்தான் வரும். அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். பின்னாடி ஒரு நாள் மாறும், பெருமாள் அனுகிரகம் தான் எல்லாம் அனுகூலமாகும். இன்னும் கவலைக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அப்படி ஆர்த்த பிரபத்தி பண்ணுற அளவு ஒன்றும் இல்லை. நீ கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சிட்டேன். வைகுந்தமாகவும் தம்மூர் எல்லாம். மகான்களுக்கு சாதாரணமானவற்றே இந்த மாதிரி அனுபவம் வச்சேன், வாழ்க்கை கேட்பான். இந்த திருவாரூரை அபியசித்தால் கட்டாயம் கிடைக்கும் என்பதாக சொல்கிறேன். ஜோதி ரூபாங்கத்வாத் சரசிஜ நயனானிஷ்ட வித்வம்சகத்வாத் மேகௌகஸ்யாமலத்வாத் ஸ்ரித சரசதயா உத்கிருஷ்ட சௌலபிய யோகாத் ரக்ஷாயாம் சாவதானாத் சுபக தனுதயா சோபகாராஸ்திரவத்வாத் ஸ்வேனாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதீச்சதாரிஹி. பக்தர்களுக்கு அத்தியந்தம் பிரேமத்தை உண்டாக்குபவன், அவர்கள் மடலூரும்படியாக அந்த அளவு பிரேமத்தை உண்டாக்குபவன் என்பதாக அர்த்தம். அந்த உண்டாக்கக்கூடிய பகவானுடைய குணங்கள், இந்த குணங்களில் ஈடுபட்டுதானே அவர்கள் தன்னையே எழுந்து நிற்கிறார்கள். அந்த குணங்களை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர இருப்போம். இப்போ எட்டாவது பாசுரத்தில் தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரானே என்னால் குலோ அப்படின்னு எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனியை சொன்னான் இல்லையா. அதனால் சுபக தனுதயா அப்படிங்கிற ஆச்சரியமான திருமேனியை உடையவன். என் தொண்டை வாச்சிங்கம் வாவன் எடுத்துக்கொண்டு அந்தொண்டை வாய் அமுதாதரித்து ஆசியர் தந்தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே தூமுருவர் வந்து காணீரேன்னு சொல்கிற எமிர்மாண்டே சிவந்த அழகான வாயை வந்து பாருங்கோன்னு கூப்பிட்றார் யசோதபிரன். அப்படி தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரான், அதுலாம் பிரான்னா உபகாரகன் அப்படின்னு ஒரு அஸ்தனம் அர்த்தம் வேறு. தூமுருவல் தொண்டை வாய்ப்பிர அணையின் அடுத்த பாசுரத்திலே சேனுயர் வானத்து இருக்கும் தேவ பிரான் தன்னை அப்படின்னு சொன்னபடினாலே இங்கேயும் உபகாரத்தை சொல்கிறார்.
அப்புறம் அடுத்த பாசுரத்திலே யாம் மடலூர்தும் எம் ஆழி அங்கை பிரானுடை அப்படின்னு சொன்னபடினால கையிலே அழகான திருக்கையிலே சக்கரத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் என்று சொன்னபடினாலே அஸ்திரம் இருக்கு. சோபகாராஸ்திரவத்வாது. அது மாத்திரம் இல்லாமல் அதாவது ஒவ்வொரு பாசுரத்தில் பார்த்தோம்னா அழகான திருமேனியை உடையவன், உபகாரம் செய்யக்கூடியவன், அழகான திவ்ய ஆயுதங்களை உடையவன், இதெல்லாம் சொல்ற. இதில் சோபகாராஸ்திரவத்வாத்தின்னு சேர்த்து சொல்லிட்டார். என்ன காரணம் கேட்டார்னா, இந்த உபகாரம் எல்லா பாட்டிலும் இருக்கு, எங்கே பார்த்தாலும் பிரான் பிரான் தான் சொல்கிறார். இவர் தொண்டைவாய் பிரான் அப்படின்னார். அடுத்த பாட்டில் தேவ பிரான்கிறார். அடுத்த பாட்டில் பார்க்கும்போது என் ஆழி அங்கை பிரான் அப்படிங்கிறார். எல்லா விதத்திலுமே உபகாரமாக இருக்கான்ங்கிறத அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கார். அதனால் எல்லாத்திலையும் சேர்த்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்வேனாம் ஸ்வானாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி, தன் பக்தர்களுக்கு பிரேமத்தை மிக மிக அதிகமாக, அதிமாத்திரம்னா ஒரு அளவு இல்லாதபடின்னு அர்த்தம். ஏதோ லோகத்தில் பிரேமம்லாம் ஏதோ ஓரளவு தான் இருக்கும், அளவுக்கு மீறி இருக்காது. ஆனால் அளவுக்கும் மீறிய பிரேமத்தை எம்பெருமான் உண்டாக்கி தரக்கூடியவன் என்பதாக அவனுடைய திருக்கல்யாண குணத்தை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதித்தருளினார் என்று சாதிக்கிறார். அடுத்த திருவாய்மொழி, ஊரெல்லாம் தொஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேறி ஓர் நீளரவாய் நீண்டதான், பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால், ஆரெல்லே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியே. ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.